அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மணி அவங்க கேட்கிற நேரம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வரலாறை பார்க்கிற நேரம் எவ்வளவு மீதமாக நடந்தாங்கன்னா, இவங்க ரசூல்லா மனைவி, அவங்க ரசூல்லா மகள், இப்படி எதையும் பார்க்கவில்லை, என் பிள்ளை என்று கூட பார்க்கவில்லை, அவ்வளவு மீதமாக நடந்தார்கள். இதுதான் ரசூல்லா சொல்றாங்க, மீதமான ஒரு அரசன் அவருக்கு அல்ல அந்த பொசிஷன் கொடுப்பான். அடுத்தது யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து கூப்பிடுவானா? நீங்க வெயில காயாதீங்க, வாங்க. அந்த அடுத்தது கூப்பிடுறது யாருண்டா? ஷாபுன் நஷாஃபு இபாதத்துங்களா, ஒரு வாலிபன். அந்த வாலிபனை பொறுத்தளவுல இபாதத்திலேயே ஈடுபடுறான். அந்த வாலிபனை கூப்பிடுவானா? இப்ப அவர் மௌத்தாகிற நேரம் இளைஞர் அடிக்க மாட்டாரு, சில நேரம் வயசாலியா போயிருப்பாரு, அவரை நான் கூப்பிடுவானா? உன் வாலிபத்துல நீ தொழுத இபாதத்து பண்ணினு, ராத்திரி வணங்கினாய், என் கையெழுந்தினாய், இதை வாங்குவானா? அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடு ஈடுபட்ட ஒருவருக்கு சொல்லாம ஒரு இளைஞன்றாங்க. எனக்கு இளைஞன் தெரியுமா? இளமையிலதான் அவனுக்கு ஆசாபாசம் கூடும். எவனாவது இளமையில பள்ளிவாசலுக்கு போனா அவனை கிழவனா மாத்திருவாங்க. இபாதத்தாரு புருஷ பள்ளி பள்ளியும் இருப்பாரு, அவனை பொடுதனாவே பார்க்க மாட்டாங்க. இளமையை பொறுத்தளவுல இளமையில வந்து ஃபன் பண்ணணும், எல்லாத்தையும் செய்யணும். அப்படி செஞ்சாலும் அவர் இளைஞர், அப்படி இல்லைண்டா வரும். ரொம்ப பெரிய ஃபேமிலி, ரோயல் ஃபேமிலி,
பெரிய ஃபேமிலில உள்ள ஒரு பொம்பளை வச்ச மாதிரி அழகும் இருக்கிறது குலமும் இருக்குது. பெருமை அந்த பொம்பளைக்கு எந்த குறையும் இல்லைன்றாங்க. ஒரு பொம்பளை என்ன பார்ப்பாங்க, அதாவது ஒரு பொம்பளை அழகு இருந்தா வீட்டை தேடி மாப்பிள்ள வருவா, கேட்டுட்டு கேட்டு போவா, இன்னும் 20 ஆகலன்னு வரு, பொறுத்துக்குள்ளாம இருக்கும், கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, அவ்வளவு டிமாண்ட் வரும் அழகுக்கு, அழகுக்காக வேண்டி சுத்துவார்கள். அடுத்தது என்ன, சில பேர் கணக்கு போட்டு பாப்பா, ஆஹா காலம் காலமா உழைச்சு 1 crore சம்பாதிக்கிறத இவரை மாமனார் ஆக்கினா முடிஞ்சு போச்சு, நாளைக்கு 2 crore வந்துருமே, அதை பாப்பா வம்சம் பெருசா போச்சுன்னா பிசினஸ் சிம்பிளா போயிடும். எதுக்கு உழைக்க, பிராட முன்னாடி நிக்கி நாளைக்கு ஏறியாச்சு, எந்த பட்டப்படிப்பும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, இவன் குளத்தை பிடிச்சா சரியும். அப்படி சில பேர் நினைச்சு செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்ப ரிசோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சும்மா ஒரு பொம்மை எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் அப்படி சொல்லி கொடுக்குறாரு சொல்லாக்க, அப்படி சொல்லுங்க, யார் சும்மா கூப்பிட்டுள்ளா, இல்ல ஒரு பொம்மை கூப்பிடுறா, எப்படி கூப்பிடுறா, பெரிய ராயல் ஃபேமிலி இருந்து பெற்ற மாலி அழகு உள்ள கூட ஒரு பொண்ணு கூப்பிடுறா. இவர் நின்று சொல்ற அந்த நேரம் கணக்கு போட்டு பார்த்தா சல்லியும் வந்துடும், பணம் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு தேவையான உணர்வும் சரி, ஒரு ஆம்பளுக்கு என்ன வேணுமோ அவன் உணரும். அவர் என்ன பண்றானா, நான் அல்லாவுக்கு பயப்படுறேன்னு சொல்றானே, உலகம் அவரை பார்த்து பைத்தியம் பார்த்தீங்க, இவனால் போனா அவனால கூப்பிட்ட பாவமானு கேட்பான். இந்த மாதிரி கேட்பார்கள், இவர் என்ன சொல்லுவாரா, இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாவுக்கு பயப்படுறேன், அல்லாஹ் கூப்பிடுவாங்க எனக்கு பயந்து சொல்லியா, இங்க நீங்க உனக்கு நிழல் தர்றேன், ரப்பல் ஆலமீன் அவரை நேசிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பள்ளி வாசல் எல்லாம் நடக்காது, பள்ளி வாசல் நடக்கும், எந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும், ஒரு பொம்பளை கூப்பிடுறா யாருமே இல்லாத மாதிரி ஒரு இடத்தில், அந்த இடத்துல இறைச்ச வந்து பாருங்க, பள்ளி வாசல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த இடம் என்று நினைச்சாங்க, அல்ல எங்க எங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க, ஒரு மனுஷன் தப்பி தவறு இட்டு மாட்டிடுவான், தவறாவது வீட்டுக்கு போயிடுவான், அப்ப அவனுக்கு இறைச்சல் வந்தா அல்ல அதை என்ன பண்ணுவான் நினைச்சு அவன் காட்டு மாதிரி, இப்படி பண்ணினியா உனக்கு கேடுங்களா, தப்பு வரைக்கும் எங்க போயிட்டா. இன்னொரு செய்தியில வருகிறது, அது தொடைகளுக்கு மத்திய ரெண்டு கால்களுக்கு மத்திய பேப்பரை ஆன்சர் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரே குவெஸ்டன் கோப்பி பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அதான் ஆன்சரா, இவருக்கு அதான் சாபாக்கு இதுன்னு ஆன்சர் பண்ணாங்க, எல்லாம் கோப்பி பண்ணிடுவாங்க. அதனால பேப்பர் மாத்தி தர்றான்ல, இவருக்கு சொத்து கொடுத்து போட்டு 2 crore எடுத்துருவான், அவருக்கு அந்த சோதனை, அவருக்கு புள்ளியை கொடுத்து போட்டு புள்ளிக்கு உச்சகட்ட நோயை கொடுத்து படிச்சிருவான், அவருக்கு அந்த சோதனை. இப்படி ஆன்சர் பண்றது அல்லாத ஆன்சர். கடைசி ஆன்சர் என்ன, அல்லான்னு சொன்னியா உனக்கு அது வரும், ஆன்சர் செய்தாண்டியா போய் தொலை முடிச்சு போட்டுருவான். அப்ப அல்லாத ரப்பல் அவன் என்ன பண்றான்டா, க்வெஸ்சன் பேப்பர் நீட்டா, அந்த க்வெஸ்சன் அவருக்கு எப்படி வருவது, பொம்பள உருவத்துல வந்து அவ கேட்கிறான், வாரியா அகாஃபுல்லா ரப்ப இல்லை பார்க்கிறான், அங்க அலைவனும் இல்ல, இங்க அலைவனும் இல்ல, அங்க அலைவனும் இல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மர்மையில கூப்பிடாதா, என்னை மட்டும் அஞ்சியவன், உனக்கு இந்த இடம் உனக்கு சொந்தம், கோடான கோடி மக்கள் முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை கண்ணியப்படுத்தும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நீதியார்களே, சோதனை எந்த வழியிலும் மக்கள் வரலாம், அதன் புரிஞ்சு கொள்ள வேண்டியது.